Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahadun. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு இறைவசனம் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் மாஇதாவுல 3வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தம வலஹ்முல் ஹின்சீர் வமா உஹில்ல பிகைரில்லாஹி பிஹி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சாப்பிடக்கூடாது என்ற பட்டியலிலே பல விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். அதில் தாமாக செத்த வகைகளை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதோடு இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான். பன்றியுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை தவிர பிற விஷயங்களுக்காக அறுக்கப்பட்டது என்று சொன்னால் அதையும் சாப்பிடக்கூடாது. அத்தோடு இன்னும் சில விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது கழுத்து நெரிக்கப்பட்டவை அதையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான். மேட்டிலிருந்து கீழே உருண்டு விழுந்து தாமாக செத்தது என்று சொன்னால் அதையும் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் தமக்கிடையே விலங்குகள் மோதிக்கொண்டு அதில் விலங்கு செத்தது என்று சொன்னால் அதையும் சாப்பிடக்கூடாது. வன விலங்குகள் சாப்பிட்ட பிராணிகளையும் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக முறையாக அறுக்கப்பட்டவைகளை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ விலங்குகளை சாப்பிடக்கூடிய விலங்குகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களிலே பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். அந்த சாப்பிடக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், சரி, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அல்லது கோழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சாப்பிடக்கூடிய விலங்குகளை கூட முறையாக அறுத்து சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இதில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த முறையாக அறுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டும் பொழுது ராஃபி பின் ஹதீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் எப்படி அறுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது மூங்கிலான கத்தி மாதிரி இருக்கக்கூடிய மூங்கிலான செய்யக்கூடிய அந்த கருவியை கொண்டு நாங்கள் அறுத்து சாப்பிடலாமா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரத்தத்தை ஓட்டக்கூடிய எந்த ஒரு கருவியானாலும் சரி அந்த ஒரு முறையிலே அரைத்து சாப்பிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொதுவாகவே ஒரு விலங்குகளை அறுப்பதாக இருந்தால் அது இரத்தம் பீரிட்டு ஓட வேண்டும், ஓடக்கூடிய வகையில் அது அறுக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதுதான் இஸ்லாமிய முறையிலே அறுப்பதாக இருந்தால் ஹலால் முறை என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இரத்தம் ஓடக்கூடிய வகையிலே, இரத்தத்தை ஓட்டக்கூடிய வகையிலே ஒரு விலங்குகளை அறுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், கழுத்தை நெரித்து சாகடிக்கிறார்கள், சுடுதண்ணியால் மூழ்கடித்து சாகடிக்கிறார்கள், அதேமாதிரி இரும்பு தடியால் அல்லது பெரிய உருட்டுக்கட்டையால் அடித்து விலங்குகளை கொன்று சாகடிக்கிறார்கள், பிறகு அதை சாப்பிடுகிறார்கள் இவர்கள். ஆனால் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய, அதாவது இரத்தம் வெளியேற்றி அறுக்கக்கூடிய அந்த விலங்குகள் தான் சாப்பிடுவதற்கு சுகாதாரமான ஆரோக்கிய முறையில் இருக்கிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. ஒரு விலங்குகளை சாப்பிடுவதாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய இரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி இரத்தம் அதிலே தங்கியிருந்தது என்று சொன்னால் அந்த இறைச்சி சுகாதாரமற்ற நிலையிலே, உண்பதற்கு தகுதியற்ற நிலையிலே அடைகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எது மனிதனுக்கு சுகாதாரமாக இருக்குமோ, ஆரோக்கியமாக இருக்குமோ, அந்த முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இந்த அறிவியல் பூர்வமான உண்மையை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு அறிவியல் உண்மைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹனோவர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சுல்டெஜ் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர் அவர்களும் ஹாசிம் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் அவர்களும் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். இந்த இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய அந்த முறையிலே என்ன அதில் ஆரோக்கியம் இருக்கிறது, என்ன நன்மை இருக்கிறது, அதே நேரத்தில் ஹலாலற்ற முறையிலே சாகடித்து உண்ணக்கூடிய உணவில் என்ன கேடு இருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். அதிலே முதல்ல சாப்பிடக்கூடிய பிராணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பிராணிகளை மூளையோடு தொடர்படுத்தக்கூடிய ஒரு கருவியை அங்கே பொருத்துகிறார்கள், அறுவை சிகிச்சை செய்து. அதற்கு பிறகு அதனுடைய காயங்களும் ஆறுவதற்கு சில அவகாசம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். இஸ்லாமிய முறைப்படி சில விலங்குகளை அறுக்க வேண்டும், இஸ்லாமிய முறையற்ற ஹலாலற்ற முறையிலே சில விலங்குகளை அறுக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு விலங்குகளை பிரிக்கிறார்கள். முதன்மையாக ஹலாலான முறையிலே அறுப்பதற்கு உடைய விலங்குகளை தேர்ந்தெடுத்து அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதில் மூளையை உடைய இயக்கத்தை பதிவு செய்வதற்கு EEG என்ற பதிவு அங்கே செய்யப்படுகிறது. இதய துடிப்பை பதிவு செய்வதற்கு ECG என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இஸ்லாமிய முறையில் அறுக்கும் பொழுது அந்த தொண்டைக்குள்ளில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை கத்தரித்து விட்டார்கள் என்று சொன்னால், துண்டித்து விட்டார்கள் என்று சொன்னால், அதனுடைய தொடர்பு அறுபட்டு போய் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துவிடும். அப்போ இஸ்லாமிய முறைப்படி உடனே கூர்மையான அந்த கத்தியை கொண்டு அந்த தொண்டை நரம்புகளை கத்தரிக்கும் பொழுது மூளையினுடைய செயல்பாடு அடுத்த 3 வினாடிகளுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொன்னால் வலியால் துடிக்கவில்லை, வேதனைப்படவில்லை அந்த பிராணி. அடுத்த 3 வினாடிகளுக்கு பார்க்கும் பொழுது அது மயக்கமான நிலையில அல்லது ஆழ்ந்த தூக்கமான நிலையில செல்வதையும் அங்கே பார்க்கிறார்கள். அப்போ முதல் 3 வினாடிகள அந்த EEG-ல மூளையினுடைய பதிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்த 3 வினாடியிலும் கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதாகத்தான் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த அந்த 6 வினாடிகளுக்கு பிறகும் மூளையினுடைய செயல்பாடு பூஜ்ய நிலைக்கு வருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பூஜ்ய நிலைக்கு மூளையினுடைய அந்த செயல்பாடு வந்த பிறகும் கூட ECG-யை பார்த்தால் இதயம் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. ECG-யுடைய இதய துடிப்பு அப்படியே நின்று விடவில்லை. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன ஏற்பாடை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இதய துடிப்பு கூட துடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது கூட பார்ப்போம், அப்படியே அறுத்து முடித்ததற்கு பிறகு கூட சிறிது நேரம் அதே வலிப்பு வந்தது மாதிரி அப்படியே கைகாலெல்லாம் துடிக்கும். அது ரத்தத்தை வெளியேற்றுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அப்ப ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ECG என்று சொல்லக்கூடிய அந்த இதய துடிப்பு அங்கே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரத்தம் வெளியேற்றத்துக்கு பிறகு அந்த இதய துடிப்பு நின்று விடுகிறது. இதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞான முறையிலே கண்டறிந்திருக்கிறார்கள். அப்ப ரத்தம் முழுவதுமாக வெளியேற்றப்படும் பொழுது அதனுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததாக சுகாதாரமான முறையிலே ஆகிவிடுகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வெளிப்படையாக சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு பாதி விலங்குகளை இஸ்லாமிய முறைப்படி அற்ற ஹலாலற்ற முறையில் அறுப்பதற்கு, ஹலாலற்ற முறையில் அதை சாவடிப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார்கள். அப்படி முறையற்ற முறையில், ஹலாலான முறையில் அறுக்காமல் முறையற்ற முறையில் ஒரு விலங்குகளை சாகடிக்கும் பொழுது அதனுடைய மூளையுடைய செயல்பாடுகளை அவங்க பதிவு செய்கிறார்கள். தாறுமாறாக ஒரு நிதானமற்ற நிலையிலே ஒழுங்கீனமற்ற முறையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. தடியால் அடிக்கும் பொழுதோ அல்லது சுடுதலிலே மூழ்கடிக்கப்படும் பொழுதோ ஒரு திணறடிக்கப்பட்டு ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு அங்கே ஆகி மிகப்பெரிய ஒரு வேதனையை சந்திக்கிறது என்பதை வெளிப்படையாக அங்கே உணர முடிகிறது. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த வினாடிகளை பார்த்தோம் என்று சொன்னால் இதய துடிப்பும் உடனடியாக நின்று விடுகிறது. இரத்தம் வெளியேற்றப்படாத நிலையிலே அந்த இதய துடிப்பு நின்றுவிடக்கூடிய காரணத்தினால் அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு, உண்பதற்கு சுகாதாரற்ற முறையிலே அடைகிறது என்பதையும் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கண்டறிந்திருக்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு எதெல்லாம் பயனளிக்குமோ, எதெல்லாம் மனிதனோட உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த முறையைத்தான் இன்றைக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைக்கே பட்டியலிட்டு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய ஒரு நுணுக்கமானவன், ஹிக்மத்தானவன் இன்றைக்கு நமக்கு இந்த போன்ற சட்டங்களை சொல்வதன் மூலமாக மனித சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் பயனடைந்து வருகிறது. இஸ்லாமிய இந்த சட்டத்தை குறை சொல்வதற்கு ஒரு காரணமும் இல்லை. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய ஹலாலான முறையைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் தேடி வருகிறார்கள் என்பதை வெளிப்படையாக உணர முடிகிறது. இதுபோன்றுதான் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் மனித சமுதாயத்திற்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக, உளவுபூர்வமாக பின்பற்றுவதற்கு நாமெல்லாம் ஆயத்தமாவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று கூறி இன்றைய இறைவசனத்தை முடிக்கிறோம். ஆகிய தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.